Hey, what is up guys? Started here from Uncontrol Gaming. So 2021 oda year wishes vandha namai Uncontrol Gaming sarba vandha ellarkum sollikitte perumda remaster map vandirukudhu ellarkume theriyum. So adoda reaction dhaan paakaporum. Vera level lag adikudhu. So reaction adhuva dhaan irukum nu nenikiren. So eduthavane peak la irangi paathalam appdi irangalona paathina nama cement house vandha tiles house ah maathi vechirukanga. Bathroom floor ku pora vandha tiles dhaan thooki sevathula otti vechirukanga ipolarku. So anganga wooden texture நிறைய அந்த மாதிரி டெக்ஸ்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து பெருமடா லைட்டாக பெயிண்ட் அடிச்சாங்க, அது போக வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னன்னா நம்ம பெருமடா மேப் வந்து தனியார் மயமாக்கப்பட்ட பெருமடா மேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேத் எல்லாம் சம்மந்தமே இல்லாத இடத்துல வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கேப்டவுனில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தூக்கி வந்து இங்கே வச்சுட்டாங்க. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்லே கட்டியிருக்காங்க, கீழே செஸ் போர்டு போட்டிருக்காங்க, அதான் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூரை வீடாக இருந்துச்சு, அதான் கூரை வீடாக இருந்ததுலாம் வந்து நவீனமயமாக்கியிருக்காங்க. நவீனமயமாக்கி அங்கே டைல்ஸை போட்டுருக்காங்க. இது பார்த்தா பாத்ரூம் மாதிரி, இது எனக்கு இதை பார்த்தா எனக்கு ஏதோ ஜிஹெச் உள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது இந்த இடத்த பார்த்தா. சீரியஸ்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு தான், நான் மூணாவது வீடு எங்கே இருக்குது லூட்டரிக்கு தேடுற மூணாவது வீடை காணும் மொத்தம் மூணு வீடு தானடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பின்பக்கம் பார்த்தோம், அதுவும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஹா, இந்த இடத்துல ரோடை போட்டாங்க, இந்த இடத்துல ரோடை போட்டது இந்த காம்பவுண்டை தூக்கி பக்கத்தில் போட்டாங்க, கொஞ்சம் தள்ளி போட்ட மாதிரி இருக்குது இந்த இடம். ஸோ மேலேருந்து ஏறி வரப்பே மண்டையிலேயே போட்டு ஹெட்ஷாட்டை போட்டு படுக்க போட்டுருவாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த இடத்தையும் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், எங்கே இருந்தால் தெரியல. மீன் ஆல்ரெடி பருகட்ரிலையோ இல்லை சம்திங் இல்லை கலகரிலையோ எங்கேயோ பார்த்த மாதிரி. ஸோ அதான் சொல்கிறேன், உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குருசை வீடாக இருந்தது வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆகிட்டுருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. அண்ட் கிரில்லெலாம் பார்த்தீங்கன்னா வெறித்த ஹேண்ட் ரைடில் இந்த கிரில் இந்த இது காம்பவுண்ட் வால் கிரில்லெலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். நம்ம இந்த பெருமடா ரீமாஸ்டர் வந்து எதில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிளாஷ் பாட் வந்து விட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அதான் இந்த செவுத்து இருந்தது வந்து கொஞ்சம் இப்படி ஃபுல்லாக மாற்றிருக்காங்க, ஃபுல் மாதிரி மாற்றிருக்காங்க. நம்ம இந்தியா டெவலப் ஆகுதோ இல்லையா, பெருமை நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது, யாருக்குமே இல்லை. அங்கங்கே வாழை மரத்தை நட்டு வச்சிருக்காங்க, அதுதான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. இதுக்கூட வாழை மரத்தை சம்மந்தமே இல்லாமல் அங்கங்கே இது அழகு பொருள் மாதிரி நட்டு வச்சிருக்கீங்க. கிளாக் டவரில் கூட ஒரு இடத்துல இருக்கும், போகிறப்ப போகிற வழியில் பார்த்துருப்போம். இதுங்க டபுள் டோர், டபுள் டோருக்கு இடையில வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே காஞ்சி போன மாதிரி இருந்தது. காஞ்சி போனது வந்து ரோடை போட்டு தைலாங்க ஃபுல்லாக நட்டு வச்சிருக்காங்க. எனக்கிட்ட வெஜிடேஷன்ஸ் வந்து இன்னும் நிறையா வச்சிருக்கலாம். லைக் மீன் சொல்கிற அந்த பாக்கு மரம் மாதிரி இருக்குது சைடில், பாக்கு மரம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து வாழை மரம் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் அது மாதிரி இல்லாமல் இந்த புல்லெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிராஃபிக்ஸாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கே வந்து வெறித்தனமாக லேக் அடிக்குது. இங்கே வருங்க பஸ் ஸ்டாப்பு, எல்லாம் பஸ்ஸு வரும்போது பஸ்ஸு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், நல்லா இருக்கும்ல. அதை கேட்டால் இந்த பப்ஜி பிசியில் வந்து நான் ட்ரெயின் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பஸ் வந்து இந்த ரூட்லாம் அப்படி போயிட்டே இருக்கணும், ஏறி அங்கெல்லாம் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு கேமில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எந்த கேம் டாக்கு ஞாபகம் இருக்குது. பட் இந்த இடத்துல நிறைய கவர் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா பூச்செடி நட்டு வச்சுருக்கேன். கவர் எடுத்துக்கலாம், ஸோ கவர் எடுத்துக்கலாம். மண்டையில் ஹெட்ஷாட் விழுமா அப்படிங்கிற எனக்கு இதுவும் தெரியல, எவனதான் அடிச்சா தான் தெரியும். கவர் எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பீக்கில். ஸோ முன்னாடி மாதிரி பீக் வந்து அந்த சென்டர் வந்து ரொம்ப பெரிய ஓப்பனாக இல்லாமல் கவர் எடுத்து கவர் எடுத்து போகலாம். அந்த பீமசக்தி பார்த்தீங்கன்னா அந்த பீமசக்தியில் பெருசாக ஒன்றும் சேஞ்சதே ஒன்றுமே இல்லை. வீடை மட்டும், அதாவது வீடை மட்டும் ஏதோ எனக்கு பப்ஜி மேப்பையும் ஃப்ரீ ஃபயரையும் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பப்ஜி லைட்டு விளாண்ட மாதிரி இருக்குது, பப்ஜி பிசி லைட் விளாட்றப்ப எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதை தூக்கி அப்படியே நம்ம ஆல்ரெடி இருந்த இதில் பெரும் நம்ம அழுப்பு பூச்சிங்களாக இருப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு மேப் கிரியேட் பண்ணலான்னு சொன்னால் கலகரியை விட்டாங்க. சரி ஓகே, கலகரி தான் விட்டு தொலைஞ்சாங்க. அடுத்து பெருமடாவது மாற்றி இன்னொரு மேப் புதுசாக மாதிரி இந்த மாதிரி ஒரு நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த ஹைடெக்காக ஒரு மேப் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கலகரி மேப் இருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஹைடெக்கான ஒரு மேப் இருந்தால் இந்த வாழை மரம் இதுதான் ஃபீல் பண்ணேன். ஹைடெக்காக ஒரு மேப் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்ட்டு. இவங்க என்னன்னா பெருமடாக்கே வந்து கொஞ்சம் அங்கங்கே ஆல்ரெடி இருந்ததில் ஈஸியாக வந்து மூஞ்சி அங்கே மாற்றிட்டாங்க இவ்வளோ இருக்குது, டெக்ஸ்டர் மட்டும் மாற்றிட்டாங்க இவ்வளோ இருக்குது. பட் எனவே பார்க்கறது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிளாக் டவர் பார்த்தோம்னா கிளாக் டவரில் இன்னும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. கிளாக் டவரில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா வந்து சேம் தான், அந்த டிசைன் மட்டும் மாறி இருக்கே தவிர மற்றபடி வந்து கவர் எடுக்கிற இடம் எல்லாம் சேர்ந்து அப்போ பீக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா கவர் எடுக்கிற இடம்லாம் மாறி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து இது வந்து சேமாக தான் இருக்குது. பீக் பட் பீக்கோட இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்குது கவர் எடுக்கிறது. அந்த கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கோடாரி மாதிரி விட்டுருக்காங்க. இந்த இதெல்லாம் நிறைய கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சாவுக்கு இந்த ஒரு மாதிரி மூஞ்சில் இதெல்லாம் துணியெல்லாம் போட்டு ஒரு சாவுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும், பேய் மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த வச்சுருந்த மாதிரி இது புல்ல இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், புல்ல எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டெல்லாம். அந்த மாதிரி தான் இருக்குது, பேர் நல்லா தெரியல. இந்த இதில் வந்து நம்ம மேலே ஏறி நிற்கிற மாதிரி ஒரு இது வருது. அந்த முன்னாடி வந்து இந்த சவுத்தில் மேலே நிற்க முடியாது. இப்போ மேலேருந்து கிளாஷ் பாட் இங்கே வருமானு தெரியல. கிளாஷ் பாட் வந்துச்சுன்னா நான் இதெல்லாம் மட்டும் பேசிட்டு இருக்கேன். கிளாஷ் பாட் மட்டும் தான், மற்றபடி நார்மல் கேம் பிளே தேவையில்ல. அண்ட் இந்த இடத்துக்கு வந்தோட இங்கடா இங்கே இருந்து ஒரு டேமை காணும், இப்படி கிணத்தை காணுங்கிற மாதிரி ஒரு டேமை காணும். நியூரக் டேமா, இப்போ நியூரக் டேமில் பார்த்தீங்கன்னா வந்து டேம் வந்து தள்ளி போயிடுச்சு, இந்த பக்கம் தண்ணி விட்டுருக்காங்க. இப்போ பாசனத்துக்காக வந்து மக்கள் மோட்டரை போட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. எங்கே தண்ணி வந்ததோ இல்லையோ, தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் இந்த இடத்துல போட்டாலும் தண்ணி இருந்துன்னே இருக்குது.
அடுத்து வந்து சென்டோசா போலான்னு பார்த்தா சாமுராய்ஸ் கார்டன் பேரை மாத்தி விட்டாங்க. ஓ இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி விளாண்டுருக்கோமேப்பா, நம்ம இந்த கேம் பேருனா அதே தான் கிளாஷ் பாட் ரீமாஸ்டர் விட்டப்ப பெம்டா ரீமாஸ்டர் விட்டப்ப விளாண்டோம். வழி தெரியல சோலோ போயிட்டான், மண்டையில இருந்து ஹெட் சாட்டை போட்டு படுக்க போட்டதும் ட்ரெஸ் பார்த்தா ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்குன்னு உட்காந்து உட்காந்து இருந்துச்சு. அவரோட டீம் அப் பண்ணிட்டு வேற வழி தெரியாம ஓடிக்கிட்டு இருந்தேன். முன்னாடி சென்டோசர் இறங்கினா நிறைய லூட்டு கிடைக்கும், பட் இப்பயும் கிடைக்குமான்னு தெரியல. கொஞ்சம் சென்டோசா சின்னதான் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ஏன்னா மேப் பார்த்தீங்கன்னா வந்து சைட்லலாம் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்குது, வெறும் லேண்டாகவே இருக்குது, அங்கே கவர் கூட எடுக்க முடியாத அளவுக்கு லேண்டாக இருக்குது. ஒரு மூளைக்கு மூளைக்கு ஒரு மரம் இது பண்ணியிருக்காங்க. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜப்பான்லையா சைனாவையா தெரில அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு மரமாக இருக்குது வச்சுருக்காங்க. இந்த பையன் இந்த பையனும் வந்து டீம் அப் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் ஒரு பையன் போட்டு அவனை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதான் நிறையா இடம் சின்னதான மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நிறைய இடம் சின்னதான ஃபீலிங், பட் நிறைய கவர் எடுத்து அடிக்கக்கூடிய மாதிரி இடங்கள் நிறையா இருக்காங்க. ஓட்ட ஓட்டையாக வச்சுருக்காங்க, சூடு வந்து கவர் எடுத்து அடிக்கலாம், அதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஓப்பன், இந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. மோஸ்ட்லி வந்து சென்டோஸ் வந்து நிறையா வீடுங்க இருக்கும், நிறைய லூட்டஸ் குரூப்ஸ் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஸோ அந்த பையனை டீம் அப் பண்ணலாமனு பார்த்தா அந்த பையன் இங்கேயும் வந்து ஓடிக்கிடுவான். ஆனால் அந்த பையன் பாவப்பட்ட பையனை போட்டு தெளிவாங்க, அது வேறு விஷயம். மரங்கள் அங்கங்கே நட்டுருக்காங்க. ஸோ கேப்டவுன் வந்துட்டோம். கேப்டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதாவது மரம் அங்கங்கே நட்டுருக்காங்க, காம்பவுண்ட் வால்ஸ்லாம் மாற்றிருக்காங்க, கீழே வந்து ரோடு போட்டிருக்காங்க. அதுதான் அதுதான் வீடோட லைட்டான கண்டிஷன்ஸ் மாற்றிருக்காங்க. பட் இந்த வீடு தான் வந்து சேம் தான், அங்கங்கே அழுப்புட்டாங்க இவ்வளோ இருக்கா, போட போட உள்ள வால் பேப்பர் மட்டும் இருக்கும், இது மாதிரி என்ன தெரியலாம் இது போதும் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க இவ்வளோ இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பழசு இருந்தது நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அந்த விளாட்றப்ப வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. இது கொஞ்சம் ரியாலிஸ்டிக், கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்கிறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம் இனிவே. அதுக்கடுத்து ரிவர் சைடு பக்கம் வந்தோம், சேம் அந்த நியூயார்க் டேம், நியூயார்க் டேம் வந்து அந்த சைட்லேருந்து தான் பார்த்தோம். பட் இந்த சைட்லேருந்து உள்ள போய் பார்க்கல. இதையும் நம்ம வந்து கிளாஷ் ஸ்குவாட் ரீமாஸ்டர், அதாவது கிளாஷ் ஸ்குவாட் ரீமாஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த முக்கியமான சேஞ்சஸ் பெரிய பெரிய சேஞ்சஸ் இருக்க இடத்தெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து உள்ள விட்டுட்டாங்க. ஸோ நீ இது விளாண்டு பார்த்துக்கப்பா ஆல்ரெடி அப்படின்னு வந்து விட்டாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து இதை ப்ளே பண்ணிப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அதே தான் எப்பவுமே பார்த்த மாதிரி தான், அந்த டேமில் வந்து அங்கங்கே கண்டெய்னர் சம்மந்தமே இல்லாமல் கவுத்து போட்டுருக்காங்க. என்னத்தை கவுத்து விட்றாங்கன்னு யாருக்குமே தெரில, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல வந்து செம்மையாக கவர் எடுக்கலாம் போல இருக்குது. உள்ள வந்து சர்வே பண்ணணும் நினைக்கிறவங்க வந்து வேறு எவ்வளோ பூவால் போட்டு உள்ள உட்காந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம ரிம்நாம், ஸோ பழைய ரிம்நாம் ஆடன்ஸ் கார்டன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடன்ஸ் கார்டன் தான் நினைக்கிறேன், பேர் தெரியல. ஆடனா ஆடன்ஸ் க்ரீக்கு, சாரி இப்போ ஆடன்ஸ் க்ரீக்கு கார்டன் சொல்லிட்டேன். ஸோ ஆடன்ஸ் க்ரீக் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த இடத்த விட ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஜிடிஎஃப்ஐ மேப்பில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், அதாவது இந்த சைடு வில்லேஜ் சைடு உள்ள மாதிரி. ஸோ நல்லா இருக்குது. முன்னாடி ரிம்நாம் வில்லேஜ்னு போட்டு ஃபுல்லாக வீடாக கட்டி வச்சுருந்தாங்க, அது போக வந்து இப்போதான் உண்மையிலே அது வில்லேஜ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த தட்டிகள், அந்த மர வீடுகள், அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கசாப்பு கடை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம கறி வைக்கிற இடம் மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நல்லா இருக்குது எனக்கு கேட்டால். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிம்நாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எனக்கு டோட்டல் ஓவரால் மேப்பே ரொம்ப சின்னதாக மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா அகாடமி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூனிவர்சிட்டி மாதிரி வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே வந்து கடுப்பாயிடுச்சு, அந்த மாதிரி ஜப்பு கடுப்பாயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருக்குது. எதுன்னு இருக்கும் ஹாஸ்டல்லாம் கூட கட்டி விட்ருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது, ரெண்டு அடுக்கு மாடிலாம் இருக்குது. ஸோ ரெண்டு அடுக்கு மாடிலாம் வந்து நான் பப்ஜி மாதிரி மேலாம் ஏற முடியுமா அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா மாடிப்படியில் லிஃப்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன், லிஃப்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த இடம் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. பட் என்ன சொல்கிறது, ஃபைட்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து இது இங்கே வந்து வாழ போகிறது இல்லை, ஃபைட்டு தான் பண்ண போகிறோம். ஃபைட்டு பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இருந்து பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்த பார்த்தது பக்கம் நம்ம அப்சர்வேட்டி, நம்மளோட ஃபேவரேட் இடம், கிளாஷ் கோட் விளாட்ற எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபேவரேட்டு. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோரு அப்புறம் வால்ஸ் அதெல்லாம் மட்டும் மாற்றிருக்காங்க. அண்ட் அந்த மேலே ஏறி ரெண்டு பைக்கிங் சுற்றிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல குளுவால் போட்டு ஏறி இந்த சாய்சங்கர்லாம் வந்து அங்கே ஏறி சுற்றிட்டு போகல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு புகைக்கூண்டு மாதிரி சம்திங், அது என்னன்னு தெரியல. அப்சர்வேட்டரி அப்படின்னா வந்து மேபி அந்த டெலஸ்கோப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கேருந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இடம் போல இருக்குது. ஸோ அதை மாற்றிருக்காங்க. ஸோ மேலே ஏற முடியுமா அப்படின்னு வேகம் அப்போ ஏசிலாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது காணிச்சிங்கன்னா இல்லை, ஏசி இந்த இருந்துச்சு என்னன்னு தெரியல. பட் இப்போ சைடில் ஏசி இருந்தது நான் பார்த்தேன். ஸோ இதில் ஏற முடியும், நார்மல் தான், அந்த மாதிரி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இந்த பக்கம் இந்த அதே மாடிப்படியாக காணட்டா எதுவாலே அப்போ ஸ்டேஸ் அப்படியே எடுத்துகிறாங்க இவ்வளோ இருக்குது. ஏற முடியுமா தெரில, ஏதோ இந்த மாதிரி இருந்துச்சு நேரமும் தெரில. பட் எனிவே அதுக்கடுத்து நம்ம ஷிப்யார்டுக்கு வந்து அடுத்த ஒரு கிளாஷ் ஸ்குவாட் ஃபேவரட் ஸ்பாட்டு ஷிப்யார்டு. உள்ள வந்து அப்படின்னா வந்து நிறையா கண்டெய்னர் படுக்கப்பட்டிருக்காங்க. பட் கண்டெய்னரோட பொசிஷன் வந்து ஐ மீன் மாறல, இது நிறையாலாம் படுக்க போகல, அதே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதா, இல்லை எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் இல்லைப்பா, அதே தான்ப்பா, அதே தான் அதே தான். இந்த ரோடு போட்டிருக்கனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஆன மாதிரி இருக்குது. முன்னாடி ஃப்ளோர் வந்து ஈவனாக இருந்தப்போ வந்து பெரிய இடம் மாதிரி ரொம்ப விஸ்தாரமாக தெரிஞ்சது, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக ஆன மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுவுமே மாறல. ஸோ பொசிஷன் எடுத்து அடிக்கிறது நம்ம குளுவாக இது கிரனேட் விட்டு எறிகிறது தான் வந்து கரெக்டாக நீங்கள் பழைய மாதிரியே விட்டு எறிக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை.
மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு அதாவது கிளாஸ்பாட் ஏரியா தவிர வெளியில் வந்தோம்னா லைட்டாக இந்த டவர் இந்த ரைட் சைடு இந்த கிரேட் கொஞ்சம் டவுன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. முன்னாடி அஞ்சு இருந்துச்சு உள்ளது, இல்லை ரெண்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், முன்னாடி ரெண்டு இருந்துச்சு இப்போ ஒன்று தான் இருக்குது உள்ளதுக்கு. நிறையா ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இருக்குது சைடு. இப்போ மற்றபடி பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இப்போ பிளான்டேஷன் வீடெலாம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. அந்த தான் கீரோட கலரு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக மாற்றிருக்காங்க, மற்றபடி சேம் தான். அண்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சொன்னேன், சூப்பராக வந்து குளுவால் போட்டு உள்ள உட்காந்துருக்காங்கன்னா வேறு லெவலில் உட்காந்துக்கலாம். ஃபைனல் சோனில் நேடே உள்ள போட முடியாத அளவுக்கு சுற்றிலும் வந்து மேலே ஃபுல்லாக இதுவாக இருக்குது, நேடே உள்ளலாம் போட முடியாது, வெறித்தனமாக இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ரூம் மாதிரி இருக்குது, இப்போ டேம் கண்ட்ரோல் பண்ணுற ரூம் போல இருக்குது. பட் எனவே சூப்பராக இருக்குது. டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த பெர்முடா ரீமாஸ்டர்ட் மேப் வந்து தனியார் மயமாக்கப்பட்ட பெர்முடா ஓல்டு மேப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து பெருசாக ஒன்று சேஞ்ச் இல்லை. புது மேப் கொடுங்கடா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஒரு மேப்பை விட்டுட்டு விட்டாங்க, அவ்வளோதான் இதை வச்சு விளாண்டாலும் எனவே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நான் விளாண்டு பாருங்கள், ஒரு 10 டேஸ் வந்து மேப் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக தெரியல, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர். புதுசாக யாராவது பார்த்து நீங்கள் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை கைஸ்.